கட்டி போடுங்கிற பாதை. சைக்கிள்ல போறவனுக்கு சைக்கிள், நடந்து போறவனுக்கு நடந்து, நடந்து போற இடத்துல சைக்கிள் போக கூடாது, சைக்கிள் போற இடத்துல நடந்து போற போக கூடாது. இங்க யாருமே போகல, நீ போனி வச்சுக்க, ஜெயிலுக்கு தான் போவ. மனுஷனுக்கு மூலமா சிக்னல், சிக்னல் எதுக்க போறீங்க? நாளம் வந்தா சிக்னல் தூக்கிட்டு ஐயா தாமரம் வந்து விட்டது, பயணிகள் தயவு செய்து இறங்குவோம், அவ்வளவுதான், சக்கு மூடிக்கணும், போயிரும். அந்த அதிகாலை நேரம் பள்ளி கல்லூரி நேரங்கள்ல அடிக்கடி போகும், மாணவர்களுக்கு தனி பேருந்து சிற்றுந்து, அது தனி ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, அலைவரிசை கல்ல 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 கல்யாணம் ஓடிட்டே இருக்கும், ஒரு தொல்லை இருக்காது. டிராபிக் போலீஸ் நடுவாள நின்று அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் தூக்கிடும், கம்பளியும் எடுத்துரும், சுத்தமா தூக்கிடும், சாலையின் ரெண்டு ஓரத்திலையும் வச்சிருவோம். டிராபிக் போலீஸ் வெளிநாட்டுல இருந்தோம்னா என் உடன் பிறந்த போயிடுவாங்க. இந்த இடத்துல நீ 60 கிலோமீட்டர் வர்றதுக்கு 60.5 கிலோமீட்டர் வந்துட்டேன்மா, இல்லையா? நான் இல்லையா? என்ன நீ இல்லையா? சக்குனு இது யாரு போட்டு காட்டுவான் படம், 20 கேமரா படம் எடுத்திருக்கோம், மூக்கு கண்ணு காது இங்கிட்டு அங்கிட்டு, இது நீ தானப்பா? ஆமா, 1000 ரூபா அவர் அதை தண்டம் போய் சொல்லிட்டா 2000. இப்படி ஒரு 10 தவற நாங்க அப்படி அவர் இதை எடுத்து உரிமத்தை ஓட்டு உரிமத்தில் மை கோடிட்டு கோடிட்டு அனுப்பாரு. 10 தர கோடு போட்டார்னா லைசன்ஸ் பறிச்சு வச்சுக்கிடுவாரு, வண்டியை வாழ்நாள் முழுக்க ஓட்ட முடியாது தமிழ்நாட்டுல, வச்சிரு வண்டியில. இப்ப தவறுகளே நடக்க வாய்ப்பு இல்லை பாரு, ஸ்பீடு பிரேக்க தூக்கிடுறோம், வேகத்தடைய கிடையாது, எல்லாம் மாறுறோம், எல்லாம் மாறுறோம். நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாம் மாறும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா டீம்ல முனியா பேர் தான் விளையாடுறான், நாலாம் வந்தா 10 ஓவர் தான், ஒருத்தருக்கு 6 பால் போடுவேன், 3 அடி 6 அடி 4 அடி இல்ல போயினேங்களா, நட கட்டினேங்களா தம்பி, அடுத்தது வந்து வா வா நீ வந்து விளையாடு, வா நீ உன்னால முடியல அடிப்போ, 6 பால் தான், 6 பால் தான். அம்பையர்லாம் தேவையில்லை, அந்த பக்கம் ஒரு குளிர் விட்டுப்பட்ட அதை இருக்கும், அதுல உட்கார வச்சிருவேன், நம்மளுக்கே தெரியும் தம்பி யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்க போயினே இருக்கலாம், கிரவுண்டு ஃபுல்லா கேமரா, நீ அவுட் நான் அவுட் இல்லைன்னு சொல்றியா, தம்பி இது யார் இது யார் இது அப்படின்னு சொல்ல. அப்போ நீ ஒவ்வொரு மேட்ச்ல வந்து நீ விளையாட தர, நீ போய் சொல்றதுக்கு ஃபைன், 2 மேட்ச்ல நீ விளையாட முடியாது. நீ வெளில தம்பி எல்லாம் மாறுறோம், எல்லாம் மாறுறோம். தவறுகளே நடக்க வாய்ப்பு இல்லை பாரு, ஸ்பீடு பிரேக்க தூக்கிடுறோம், வேகத்தடையே கிடையாது. ஏன் மனித அறிவை குறைச்சு மதிப்பிடுற ஒரு மாண்பற்ற செயல். உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஆடு மாடு அது விலையுயர்ந்த விவசாயம், சாத்தா விவசாயி பாதிக்கப்படுவான்னு தெரியாது, அது விசச்செடி தின்னா செத்து போயிடும்னு தெரியாது, அதுக்கு வேலி கட்டி மறைக்கிறது இயல்பு. ஆனா மனிதனுக்கு பள்ளிக்கூட அருகில் இருக்கு மெதுவா வரணும்னு தெரியாதுன்னு அங்க ஒரு வேகத்தடைய போடுறது இருக்க, அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல கிடையாது. பள்ளிக்கூடம் அருகில் இருக்கிறது என்றுதான் எழுதி வைப்போம், நீ மெதுவா போகணுங்கிற அறிவை உனக்கு வளர்த்து வைப்போம். தண்டவாளத்துல மட்டும் ட்ரெயின் போமா? நான் வந்து ரோட்ல விடுவோம் தம்பி, நீ வந்து நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல, ஊட்டானே வந்துடும், நீ ரெடியாக தேவையில்ல, ஒண்ணு இல்ல, நீ வந்து டிக்கெட் கூட வாங்க தேவையில்ல, ஒரு குளிர் ஊட்டப்பட்ட அறை ஒண்ணு இருக்கும், அது ஒரு ஒரு அம்மா உட்காந்து நீ வந்து ஆக்சஸ் கார்டு வாங்கிக்கோ, போனியா ஓபன் ஆயிடும், நீ எங்க வேணாலும் போல, ஊட்டானே இறக்குவோம் ட்ரெயின். ஒன்னும் பண்ண முடியாது தம்பி. இப்ப பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டக்டர் டிரைவர் எதுக்கு கேக்குறேன், எதுக்கு அவன் டிரைவர் எதுக்கு கண்டக்டர் எதுக்கு
நான் அதெல்லாம் என்ன பண்ணுவேன், கண்டக்டருக்கு ஒரு குழி கூட்டு பட்டாரு, நீ அங்க உட்காந்துக்கோ டிக்கெட் கூட. டிரைவர் எதுக்கு தம்பி, இப்ப நம்ம ஆளுங்க பேச வராங்களா, மக்கள் ஏறாங்களா, அதுல யாருக்கு ஓடுறது, அவனுக்கு வண்டி, அவங்ககிட்ட வண்டி கொடுத்துருவான். நீ ஓட்டும் போ, நீ சென்னைக்கு போறியா, நீ எடுத்துரும் போ, நீ மறுபடியும் எந்த விட்டு தம்பி, நம்ம ஒண்ணு இல்லை, நீங்க இந்த மதுரைக்கு போறியா, வா 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 வா, நீ ஓட தெரியுமா, லைசன்ஸ் கூட, நீ நீ எடுத்துட்டு போ, வண்டி எடுத்துரும் போ. அவ்வளவுதான், எல்லாம் மாறுறோம், எல்லாம் மாறுறோம், எல்லாம் மாறும் தம்பி. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு பாக்குறானா, அந்த பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் பாக்கணும், வேற பொண்ணு பாத்தீங்கன்னா 3000 பையன். நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ணி நீ நீ இமயமான எங்கயும் போக முடியாது, தமிழ்நாடு தான். இப்போ கோயம்புத்தூர், ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரி, இங்கதான் தம்பி போக முடியும். நீ மாறி வெளி வெல் வெல் மேலத்துக்கு போயிட்டா திரும்பி வர முடியாது. தமிழ் தமிழ்நாட்டுக்கு வரணும்னா 50,000 பையன் கட்டுதான் வரணும். எல்லாம் மாறுறோம், சீமான் ஆட்சிக்கு வந்த எல்லாம் எல்லாம் மாறுறோம்.